சார், இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் சார். இப்போது நம்ம ஊர்லாம் வந்து ஒருத்தர் யாராவது உடம்பு சரியில்லாமல் போனால் அது ஊரே போய் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது, சம்பிரதாயம். ஸோ இதை வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்? கட்டாயமாக, இது ஒரு நல்ல கேள்விங்க. இந்த யூஸ்வலாக வந்து நம்ம பழங்காலம் தொட்டே நம்மளுக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அம்மை கண்டால் அந்த வீட்டு வாசப்படில் வந்து வேப்பிலையை கட்டிட்டு யாரும் வரக்கூடாது, யாரும் உள்ளே வரக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது, உணவு பதார்த்தங்களை பரிமாறிக்கிடக்கூடாது. அந்த வீட்டுக்கு வந்தோம்னாக்கும் காலை கழுவிட்டு வரணும். ஏன் ஊருக்கே போக மாட்டாங்க, திருவிழா நடத்த மாட்டாங்க, அந்த ஊருக்கே யாரும் போக மாட்டாங்க. அதை எல்லாமே அம்மை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் திரும்ப பழைய நிலைமைக்கு வருவாங்க. இதே தான் இப்பையுங்க. இதைத்தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவசியமில்லாத விஜயத்தை மருத்துவமனைகளுக்கு வருவதை தவிர்க்கவும். ஏன்னா மருத்துவமனைகளுக்கு வந்து வர்றதுக்கு ஒரு கட்டாயமாக அடிபட்டுருச்சு, ஒரு காயமாயிருச்சு, சிகிச்சைக்காக வர்றதுங்கிறது வேறு, பார்வையாளர்களாக வருவதை தவிர்க்கவும். வேறு அலுவல்கள் இல்லை சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸுக்கு வந்து மருத்துவமனைகளுக்கு வர்றதை வந்து முழுமா தவிர்த்தா தான் இந்த எக்ஸ்போசர் ரேட்டை குறைக்க முடியும். அதாவது இந்த தொற்று பரவலை வந்து கணிசமான அளவில் குறைக்க முடியும். எனவே கூட்டம் நெரிசலும் மாத்திரம் இல்லை, மருத்துவமனைகளுக்கு வருவதையும் குறைத்து கொள்ளுதல் இந்த காலகட்டத்தில் சாலச் சிறந்தது. நன்றிங்க சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.